ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சேட்டை பண்றோம், பாயிண்ட் 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 கேவி கேவி அப்படினோம். மேனேஜ்மென்ட் பண்றதுக்கு உடம்புல ஸ்பேர் பாடி ஒரு டாக்டர் போட்டு மாக்காமா இருக்கும். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து மொத்த கொடுத்த பொம்பளை தான் விட மாட்டாங்க. விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், விக்ரம் அவங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு லைக் அவரை அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டு, அவங்க என் மேலே வச்சுருக்க பாசம் 10%, நான் 200% வச்சுட்டேன். இப்போ தான் தெரியுது சொந்தம் பந்தம் என்ன ஏதுன்றது. எவன் வருவான் எவன் வரமாட்டான், கூட இருக்கவங்களே இந்த குழி பறிக்கிறது இல்லை நம்மளை ஏமாத்துறது, நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கும்போது ஆடக்கூடாது. இல்லை யாரெல்லாம் திட்டிருக்கனா தண்ணி அடிச்சுட்டு போய், இல்லை யாரா வீட்டில் கதவு தட்டியிருக்கனா, யாராவது பொம்பளை கையை பிடிச்சிட்டு இருக்கா. இல்லை நான் பயில்வான் ரங்கநாதன் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், செருப்ப கட்டி அடிப்பேன் அவனா தெய்வ திருமகனா, இல்லை அவர் வந்து கடவுளுக்கு பிறந்தவரா, அவர் சொல்கிறதா வேதமா, கவலைப்படாதீங்க சிரஞ்சீவி பவா சிரஞ்சீவி பவா சிரஞ்சீவி. ஆமாம் நம்ம சூப்பர் ஸ்டார் அங்கே ஒருத்தர் இருக்காரு சிரஞ்சீவி, அவர்கிட்ட கேட்டா இல்லை அப்படின்ட்டு. சரி நான் ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருன்னு நினச்சிருக்கேன். அங்கே போனால் கிட்டத்தட்ட கிட்னி மாத்திரத்துக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே ரெடி பண்ணுறேன். தேரி வந்து சீக்கிரம் அடிக்கணும்னு கண்டிப்பாக நேர்ந்து திருப்பி அடி வாங்கணும் தான், திருப்பி வந்து அடி கொடுக்குது. நான் வந்து மது சாப்பிட்டவன், அடுத்தவங்கள சாப்பிடாத சொல்கிற யோகிதை எனக்கு கிடையாது. இன்ட்ரடக்ஷனே தேவைப்படாத ஒருத்தர் கூட தான் பேச போகிறோம். இருந்தாலும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது கரெக்டான ரூல் இல்லையா, அவரோட பேர் சொல்லி போனோம். நடிகர் தயாரிப்பாளர் பொன்னம்பலம் அவர்கள், ஆனால் எப்படின்னா இருக்கீங்க? ஜெய் ஸ்ரீராம். ராமர் என்னுடைய ஆஞ்சநேயர் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தேன் ரீசெண்டாக நீங்கள் பேசுகிறப்போ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறீங்க. இல்லை அது நான் ஒரு கட்சி கட்சி அதெல்லாம் நினச்சிக்கலாம். எனக்கு தாய் தாபம் இல்லை, இன்றைக்கி எனக்கு தாய் தாபம் அவங்க தான். தாய் தாபம் இல்லாத காலத்தில் வர்ற உறவு தான் கடவுள். நீ எந்த கடவுளை நீ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதுதான் கடைசி வரைக்கும் உனக்கு தாய் தந்தை மாதிரி சாவர வரைக்கும் உனக்கு காப்பாற்றும். பட் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கேட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பொன்னம்பலத்தை வந்து முதல் முறையாக வந்து பார்த்துருக்கேன், நான் வந்து சினிமாவில் நிறையா பார்த்துருவேன். நம்மளுக்கு ஒரு மெமரி இருக்கும்ல, அந்த எவ்வளோதான் வில்லன்ஸு இந்த ரவுடிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா 90s ஒரு ரவுடினா அப்படின்னு டக்கு ஞாபகம் உருவகப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கபாலி கேரக்டாக இருக்கட்டும், அது வாட்டர் வெட்டிவெல்லாம் இருக்கட்டும், இல்லை விஜயகாந்த் சார் கூட பண்ணுவோம். சாருக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இன்னை வரைக்கும் ஜனங்க பயந்துக்கிட்டு அந்த கபாலி கேரக்டர். நீங்க ஒரு அப்படி பண்ணுவீங்களா? நீங்களே உங்களோட மேனரிசமா இருந்துச்சா? மேனரிசம் இப்போ வந்து நம்ம சினிமாவில் கத்துக்கினது என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போலியா பண்றீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு மாஸ் ரசிகர்கள் பிடிக்கும். ரசிகர்கள் அது கேனத்தனமா கூட இருக்கும், சம்டைம் நம்ம பண்றது நம்மளுக்கே வந்து கேனத்தனமா இருக்கும், ஆனா ஜனங்க ஏத்துப்பாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால இன்னொன்று என்னன்னா, நம்ம வில்லனாக இருக்கும்போது டைரக்டர் கேட்பாங்க, சார் என்ன ஒரு மேனேஜர் பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறது எல்லா பண்ணுறதும் அப்படின்றது, அது மேனேஜர் வராது, ஒரு புதுசாக வரணும். அப்போது அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அந்த சீனை பொறுத்து தான் அந்த மேனேஜர் பண்ண தவிர எல்லா சீனுக்கும் அந்த மேனேஜர் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சேட்டை பண்ணுறோம், அப்போது ஹீரோ வந்து தடுக்கிறோம், துல்லாத மனம் பிள்ளை வச்சிங்களேன், அதில் வந்து ஒரு மேனேஜர் வரும், டொயின் 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 கேவி கேவி அப்படின்னு, அது ஒரு மாதிரி அங்கே வந்துடுச்சு. ஸோ அஜித் சார் படத்தில் முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் தாண்டி கட்டணும், அது மாதிரி அது அந்த மேட்டர்லாம் நானே பண்ணிவிடுவாங்க. டைரக்டர் சொல்லிடுவாங்க, சார் இதெல்லாம் பண்ணலாமா பண்ணலாம் தாராளமாக பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போது முத முதல்ல அந்த ஃபஸ்ட்டு இந்துன்னு ஒரு படம் வந்தது, அதில் ஒரு ட்ரௌசர் பாட்டு ஒரு கோரமான ஒரு மார்க்கெட்டில் ஒரு ரவுடி பிரபுதேவா சார். ஆமாம் பிரபுதேவா சார் ஃபஸ்ட்டு படம். அப்போ அதில் மேனேஜர் பண்ணால் என்ன பண்ணலான்னா, மேனேஜ் பண்ணுறதுக்கு உடம்புல ஸ்பேர் பாடி ஒரு இது டவுசர் போட்டுன்னு மாக்காமல் இருப்பேன். அப்போது அந்த வாயெல்லாம் ஒரு மாதிரி பிதுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டேன். அப்போ அந்த கழுத்து ஆடுறது அப்படி பண்ணுறது அது பண்ண, என்னடா என்னையை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸு கூட சேர்ந்து அதை ஒத்து பார்ப்பாங்க, என்னடா இது பண்ண போகிறாரு, அதே மாதிரி சண்டை போடுவேன் பப்ளிக்கில். அவங்கள ரவுடி மாதிரி பார்க்குறது அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்களா வந்து பூஸில்? ஏன்னா அதை நம்பியிருப்பாங்களே சினிமா பழையெல்லாம் ஓடுவாங்க, அவங்களெல்லாம் நிறைய பேர் சில பேர் முத்தம் குத்துறோம். எனக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் நானும் பாண்டிச்சேரிக்கு போகிறோம். சிலருக்கு அந்த லேடிஸ்க்கு வந்து பிடிக்கும், அந்த மேனேஜர்ஸும் பிடிக்கும். இன்னொன்று மற்ற ஆளோட ஒரு நல்ல சண்டை போடுறானா அப்படின்ற ஒரு இது பிடிக்கும். அன்றைக்கி பார்க்குறோம் அன்றைக்கி காலேஜ் பசங்களாம் இருந்தது, நானும் ஒய்ஃபு பசங்க நானும் போயிட்டு அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். அங்கே கோயிலுக்கு போய்ட்டு சும்மா இறங்கினேன், கரெக்டாக அந்த காலேஜே ஸ்கூல் தெரியாது விட்டாங்க. வந்தோட எல்லாம் கையெழுத்து பிடிக்கிறது போனோன்னா ஒரு மாதிரி முச்சிட்டாங்க. அப்புறம் ஒய்ஃப் எல்லாம் என்னங்க இவ்வளோ நான் இவ்வளோ கூட்டமாக உங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஃபேன் இருக்காங்களா திரு திரு முடிச்சுட்டு இருந்தா. திடீர்னு ஒரு பொண்ணு வந்து மொத்தம் கொடுத்துருச்சு,
கோவம் வந்துட்டு பைப்பு என்ன இது அவ கொடுக்குறாரு பெசாமறிங்க. ஏமா அதெல்லாம் ஒரு ஃபிராக்ஸ் ஆஃப் செகண்ட் நடக்கிறது. அதுவும் இன்னும் அவங்க வந்து கெட்ட எண்ணத்தில் இல்லை, ஒரு அன்பு ஒரு அண்ணன் மாதிரி பாசத்தில் தான் கொடுக்குறாங்க. நீ என்ன இது மாதிரி பண்ண வா வீட்டுக்கு போகலாம்னு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கும் போகல ஒன்றும் போகல அந்த மாதிரி. ஏன்னா எந்த பொம்பளையாக இருந்தால் விட மாட்டாங்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு யாருனா அது இது பண்ணுறேன். அதுமாதிரி ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இப்போது என் வாழ்க்கையிலும் இப்போ அதுவும் இப்போ யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்கன்றது ஒரு பார்ட் எனக்கு ஆண்டவங்க எனக்கு வந்து இந்த டயத்தில் கொடுத்தான். இப்போ நிறைய வருத்தங்கள் தெரிவிச்சிருக்கீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்களை பற்றி பேசியிருக்கீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், விக்ரம் அவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டு லைக் சரியாக ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம கேட்கலாம். ஐ நோ நீட் எனி ஹெல்ப். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் ஏன்னா நான் ஒன்று கொடுத்து வைக்கலையே. நான் கேட்கறது என்னன்னா விசாரிக்கிறது. ஆ அது ஒரு விசாரணை. சரி சரி நல்லா இருக்கியா. அது ஏன்னா அவங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணிச்சு அவங்க வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்க. தவிர அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டேன். அவங்க என் மேலே வச்சிருக்க பாசம் 10%, நான் 200% வச்சுட்டேன். பட் ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைக்கலையானோ 2.5 வருஷமாக சந்தர்ப்பம் கிடைக்காமலாம் இருக்காது. ஏன்னா என் பேட்டி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு கொண்டிருக்கு. ஒருவேளை என்ன தவறுதலாக சொல்லியிருக்கலாம். இல்லை ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க சில வில்லன் கேரக்டர் பார்த்தோன்னா அவர் வில்லன்றா அப்படின்னு போயிடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் என்னுடைய இதில் என்னென்னா யார் மேலே யாரோ யார் இருந்தாலும் அவங்க மேலே பாசம் வச்சுருவாங்க. சரத்குமார் சார் தான் ஆரம்பத்தில் என்னை ஃபஸ்ட்டு என்னை வந்து அட்டாக் பண்ணி இன்னைய வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து வாங்கி கொடுத்ததுலாம் அவர் தான். அதே மாதிரி தனுஷு அவர்லாம் சும்மா சொல்லக்கூடாது. தம்பி வந்து நம்பர் ஒன் கூட மேனேஜர். எனக்கு பார்த்ததுலேயே வந்து இருக்கிற நடிகர்களுடைய மேனேஜரில் பக்கா, அதான் பக்கான்றது ஸ்பீடு. அப்போ அந்த ஒரு டைமில் அவர் டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம் எப்படின்னு நினச்சி உங்களுக்கு அந்த டைம்? இல்லை அவங்க மேனேஜர் தான் எதுவும் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் என்னுடைய கணக்கு தவிர நேரில் பார்த்த பிறகு தான் நான் மூஞ்சி லட்சம் பேர் கேட்டுருவேன். எனக்கு வந்து எப்படின்னா நான் யாரை பற்றி கவலைப்படப்படுறேன். எதனால் இருந்தால் இப்போ எதனால் ஏன் தலைவர் வந்து பார்க்கலன்ட்டுவேன், ஏன் பேசலன்னுட்டுவேன். அதுமாதிரி நான் டைரெக்டாக பேசக்கூடிய ஆள். அதெல்லாம் நான் அதை பற்றி கவனிப்பேன். என்றைக்குதான் சந்தர்ப்பம் வரும் அப்போ நான் பார்த்து கண்டிப்பாக கேட்பேன். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே எப்படி நான் இருக்குது உங்களுக்கு? உடம்பும் சரி மனசும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக ஆள் தெளிவாகிட்டேன். என்ன தெளிவாகிட்டேன்னா எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும், எது நடக்க இருக்குதோ அது நன்றாகவே நடக்கும். இதுதான் உண்மை நான் பார்த்த வரைக்கும். கடவுள் இருக்கார் நீ நம்பி நான் கடைசி வரைக்கும் உங்களை கைவிட மாட்டான்றது நான் என்னுடைய லைஃப்பில் பார்த்துட்டேன். ஏன்னு சொன்னால் எல்லாரும் உதவிட்டு இருந்தாலும் எனக்கு பேலன்ஸ் சைன் போயினே இருந்தது 2 வருஷம். இன்னார் தான் கிட்னி கொடுக்கணும்னு விதி. நீ 6 நாள் நினச்சாலும் எனக்கு கொடுக்க முடியாது, நீ பெரிய இதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுக்க முடியாது. இன்னார் தான் கொடுக்கணும்னு விதி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்தேன் அவருக்கு ஃபெயிலியர், 2வது செலவு பண்ணி பார்த்தோம் அவருக்கும் ஃபெயிலியர். கிட்டத்தட்ட அதிலே 4.75 லட்சம் காலி. அது 3வது வந்து நான் கேட்கவே இல்லை. நான் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் டயாலிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு அக்கா பையன் வந்தான். ஒருவேளை இதுக்கு தான் எங்கள் வீட்டில் 11 பேர் பிறந்தாங்களோ வேண்டாம் தெரியல. அவர் உங்களுக்கு கிட்னி? ஆமாம் அவர் வந்தார். என்னம்மா நானும் பார்த்துக்க 2 வருஷம் போட்டு இதே குத்திக்கிட்டு இருக்காங்க, வலிக்கலையா அவளுக்கு நோபலியான என்னடா பண்ணுறது. ஒரு நாள் வீடு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல், ஒரு நாள் வீடு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல், எங்கேயும் போக முடியாது. அந்த வேலையை பார்க்கணும். அதில் தான் நான் வந்தேன். கையை கால் கட்டி போட்டான்னா சொல்லுவாங்கள்ல ஆடின காலம். ஆமாம் கிளியை பிடிச்சி கூண்டில் அடித்தா என்னடா பண்ணுறது, என்ன பாட்டு கூட வரும்ல அந்த மாதிரி. நம்ம நல்ல ஆடி ஓடி சிங்கம் மாதிரி இருந்தால அப்படியே சுருக்கி கட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உடல்நில வந்து பாதித்தவுடனே அந்த நேரத்தில் யானையும் வந்து இழைச்சி போனால் பூனை ஒரு பாக்கம் தெரியுமா கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி. உண்மை அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சு. மக்கள் சில நேரத்தில் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு மக்கள் தாங்க சூப்பர். ஐயோ பாவம் அண்ணே நீங்களும் அப்படி ஆகிட்டீங்க. ஒரு காரில் ஏறுவேன் ஓலா கேப்ஸு எல்லாம் இதெல்லாம் ஒன்று என்ன பொண்ணம்பளம் நல்லா நீங்க என்னண்ணே அப்படின்றான். அந்த கூட இருக்கவங்களே இந்த குழி பறிக்கிறது இல்லை நம்மளை ஏமாத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுதான் சொந்தத்திலே நடந்து போச்சு. அப்புறம்டா அண்ணகாரனே உங்களுக்கு அப்படிப்பட்டா என்னன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 25-26 வயசுல 7 காரு 3 வீடு வீட்டில் 2 தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னும் போது பொறுக்கலை. நான் நினச்சோம் ஊரில் இருக்கவங்க தான் யாருனா திஷ்டி கிஷ்டி இருக்கும் திஷ்டி சுத்தி போட்டுருவோம். கடைசியில் பார்த்தா அப்பாவுக்கு 4 சம்சாரம், 3வது சம்சாரத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு கெட்டதுன்னா ஒரு நல்லது நடக்கும். ஆண்டவன் என்ன பண்ணுவான், ஒரு சில காலம் ஒன்று நல்லது கொடுப்பான், ஒரு சில காலம் கெட்டது கொடுப்பான். நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கும்போதே ஆடக்கூடாது. அதனால தான் நான் நல்லா இருக்கும்போது ஆடலைன்றதுனால தான் இன்றைக்கி எல்லா நடிகரும் எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஆனால் இதில் அளவுக்கு நான் நடிகர்கிட்ட பழகியிருந்தா மற்றவங்களா பொன்னம்பலம்ன்றவங்க உதவி பண்ணாங்க அது நம்ம யோசிக்கணும். நல்ல விஷயம். எந்த அளவுக்கு நான் வந்து எல்லார்கிட்டும் மரியாதை நடந்திருப்பான் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க.
இப்போ எல்லாருமே கே சரவிக்குமார் சார், குரு சரத்குமார் சார், பிரபுதா சார், ஏகப்பட்ட பேர், விஜயபுரம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. அது என்ன சில பேர் விசாரணை பண்ணாதனால தான் எனக்கு அது ஒரு பெரிய பாரமாக தெரிஞ்சது. மற்றபடி நடிகர்லாம் வந்து எனக்கு நல்ல இன்றைக்கு வரைக்கும் இப்போத்து வரைக்கும் என்னை நடுத்துடுற உடலை பொன்னம்பலம் எந்த ஸ்டேஜில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தனோ, ட்ராவலில் இருந்தனோ, அந்த கேட்டகரியிலேயே என்னை இப்போ இந்த வரைக்கும் வாழ வச்சுக்கேன். ரூம் போட்டு நாங்கள் ஒரு டைமில் நல்லா ஜாலியாக இருப்போம், அந்த டைமில் நல்லா பீக்கில், அந்த டைமில் மதுவுலான்னு நிறையா இருந்தோம்னு சொல்லிட்டு எல்லாமே அளவு தாங்க. இல்லைண்ணா, ஆனால் ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, கிட்னி வந்து இவருக்கு போனது வந்து இவர் நிறையா மது அருந்திட்டு நல்லா ஜாலியாக இருந்திருக்காருப்பா, அதனால தான்ப்பா இவர் போயிருக்கு. இவர் வந்து இந்த ஒரு செய்வினை வச்சு எந்த ரோட்டில் நான் படுத்திருக்கேன், மது அருந்திட்டு பிளாட் ட்ராவல் படுத்திருக்கடா, இல்லை எங்கன்னா சண்டை போட்டு ஒரு எஃப்ஐஆர் இருக்கா, இல்லை யாருன்னா திட்டிருக்கனா தண்ணி அடிச்சுட்டு போய், இல்லை யாருன்னா வீட்டில் கதவு தட்டியிருக்கனா, யாருனா பொம்பளை கையை பிடிச்சிருந்துருக்கா, எல்லா அளவு வந்து ஆண்டவன் உனக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கணும். அடுத்தவனுக்கு வேதம் சொல்கிறது, அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறது முக்கியம் கிடையாது. நீ அந்த மாதிரி நடந்துக்கணும். நான் எதுக்கு கண்ண ஒயின் ஷாப்லேயோ எங்கேயோ தண்ணி அடிக்கோ பாரில் எங்கன்னா தண்ணி அடிச்சு பார்த்துக்கிட்டீங்களாண்ணா, ரூம் போட்டு யாருக்கும் தெரியாமல் சாப்பிடுவேன். இல்லை ஒருவேளை இப்போ ஒரு விசாரிக்கல, இல்லை வந்து அவருக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறப்போ, அவர் குடிச்சாருப்பா அவருக்கு வந்து கிட்னி இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பார்வை இருந்துருக்கலாம். யாருமே சொல்ல மாட்டாங்க, யாரும் தவறான கருத்து. இன்னொன்னாலும் எல்லாரும் சொல்றது என்னன்னா, பொண்ணம்பல் எவ்வளோ சாப்பிட்டாலும் எவ்வளோ இதுனாலும் ஸ்டடியாக இருப்பாப்புல. இன்னொன்று ஃபுட் இல்லைன்னா தொடவே மாட்டேன். இந்த பொன்னம்பலத்தை எனக்கு நல்லா தெரியும், நான் வந்து நடிகராக தான் இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இல்லை அந்த சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பற்றி நிறைய கிசு கிசுலாம் வந்து பேசுவார், அந்த மாதிரி ஒரு ஒரு நடிகர். அவர் வந்து பேசியிருந்தார், அவர் வந்து நிறையா வந்து உண்மைக்கு புறமான விஷயம்லாம் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து நிறையா குடிப்பார் அதனால தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் பேரே சொல்லிடலாம். பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தார், அது அது அந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இதெல்லாம் வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லையா, அவங்க மனசுல சொல்கிறாங்க, நம்பையே அதை பெருசா எடுத்துக்கணும். இல்ல உண்மை ஆனே இப்பதான் தேடி வரேன், இப்படி பொய்யான புறமான்னு சொல்றாங்க, அப்போ வருத்தமா இருக்காது. கூட குடிச்சவங்களா இருக்காங்க, அவங்க சொல்ல மாட்டாங்களா, அவங்க மட்டும் என் கூட குடிச்சு வரேன்னா, மதுரந்திர பழக்கம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. எங்க மதுரந்திர செட்லியா செருப்ப கட்டி அடிப்போம் அவனை, எவனும் சொல்லுங்கப்பா. இல்ல ஒரு காணொலியில இருக்கு அதை பார்த்துட்டு தான் நான் வந்து செட்டிலயோ ஷூட்டிங்லயோ நான் ஒரு டிராப் கூட இன்னைய வரைக்கும் தண்ணி அடிச்சதே கிடையாது. பத்து வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம்னு சொல்லலாம், நல்ல பீக்ல வந்து ஒரு 4 மொழிக்கும் மேல வந்து டாப் ஹீரோஸ் கூட சோலோ ஃபைட்டு வில்லனா இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கீங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். சோ இந்த பணம் வந்து கம்மியா, அப்ப நீங்க சம்பாரிச்சிருப்பீங்களாண்ணா, அதை வந்து சேர்த்து வச்சிருந்தா இன்னைக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு கேட்காம இருந்திருக்கலாம், எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம், இல்ல நம்மளே வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி தோணி கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. நீங்க உங்க வீட்டுல யாராவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஒரே பையன் கூட யாரும் பிறந்தது. ஒரு கல்யாணம் பண்றது என்ன செலவாக கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 7 கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இன்னைக்கு நீங்க வரீங்க, 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 1100 ரூபாய்க்கு செலவு இருந்தா என்ன பண்ணுவீங்க? கட்டுப்படி ஆகுது. வீட்டில் நாங்கள் வந்து 11 பேர் 12 பேர், அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போறோம்னா டெய்லி கல்யாண சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். ஒரு விசேஷத்துக்கு துணிமணி வாங்கணும்னா எல்லாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா எவ்வளோன்னு தெரியும், இதேமாரி வேலை வாங்கி கொடுக்கணும்னா எவ்வளோ தெரியும், இதேமாரி ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணிக்கணும், 7 கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி சம்பாத்தி தேர்த்து எங்கே வைப்பேன், இப்படி வைக்கிறதுக்குள்ளே இப்படி போயிடும், போயிடும். சேர்த்து வச்சா இன்றைக்கி சாலிகாப்புகள் பாதி வாங்கியிருப்பேன். உங்களோட உங்களோட பட அந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் எல்லாமே வந்து பார்த்துக்கோம் சின்ன வயசுலேருந்து. பட் இப்போ நம்ம வந்து பேசின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தலை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கான பணத்தோட பார்வை உங்களுக்கு எப்படி மாறிக்கு, படத்து மேல இருக்க பார்வை உங்களோட அருமை இன்னும் அதிகமா தெரியுது அப்படின்னு சொல்லலாமா? ஒரு ஆள் மனுஷன் லிமிட்டுக்கு வச்சுக்கணும், அவ்வளோதான். பணம் அதான் ரஜினியா பாடியிருப்பாரு, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, முடிவில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனிதன் மனம் ஏனும் மறுக்கிறது அப்படின்னா. கையில் காசு இருந்தா அதுதான் உனக்கு யஜமான், கழுத்தறிக்கும் காசு இருந்தா அது உனக்கு எஜமானி ஆகிடும், மாறி போயிடும், நீ அதுக்கு எஜமானி ஆக முடியும், அது உன்னை எஜமானி ஆகிடும். அந்த மாதிரி நம்ம போகிற போக்கு வந்து நம்மளை மீறல் எது போனாலுமே சரி, அது வந்து அளவுக்கு மீறின அமிர்தம் விஷன்ற மாதிரி. நீ சம்பாதிச்சுனா ஓரளவுக்கு சம்பாதிச்சா நிம்மதியை எதிர்பார்க்கலாம், சம்பாதிச்சுட்டே இருக்கணும், சாகிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டே இருக்கணும்னு நினச்சின்னா நிம்மதி போயிடும். இப்போ ரஜினி அவர்கள் சொன்னோன்னா இந்த இப்போ அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அப்படின்னு அங்கே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டீங்களோண்ணே, கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சா, அப்போ கஷ்டமாக இருந்துச்சு? இல்லை இப்போ நான் என்ன சொன்னேன், அந்த 3 வருஷம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் போட சொன்னாங்க, அது வந்து எப்போ கிடைக்கும் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், மேபி அவங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து தெரியாமல் ஏதோ சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்றும் தவறாக நான் சொல்லலை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி என்ன ஒரு நிதி இருக்கோ அதை ஒதுக்கி தான் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நம்ம பண்ண, தாஜ் ஹோட்டல் மாதிரி பண்ண முடியும்,
நம்ம கவர்மெண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பண்ணி கொடுப்பாங்க தவிர தனக்கு மீறியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அரசியல்வாதிங்க அவங்க இஷ்டத்துக்கு நல்லா வீடு நல்லா கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட சம்பாத்தியம் தனிப்பட்ட உழைப்பு அதெல்லாம் போகுது, அவங்க ஏற்கனவே பணக்காரர் இருந்திருப்பாங்க அது வேற விஷயம். இப்ப அவங்க சொன்னது வந்து அந்த லைன் கியூ இருக்கு இல்லையா, 2 வருஷம் 3 வருஷம் ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகி இதுவாக இருந்தது இறந்துருவாங்க, அப்போ நீங்க சடனாக எடுத்து வச்சா அது வந்து செட் ஆகாது. நீங்க எல்லாருக்கும் பாருங்களேன் ஒரு 60% மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிருக்கு நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, பொன்னம்பலத்தை வந்து அங்கே போய் டெய்லி டைலஸ் பண்ணும்போது எல்லாரும் விசாரிப்பாங்க, அது எனக்கு மனசு மூண்டிக்காகும். புரியுது. இப்போ நம்ம வந்து பணம் நிறைய இருந்தால் நான் நீ உங்கள்கிட்ட கேட்கும்போது நானே போயிடுவேன். நான் வந்து இப்போ லாஸ் ஆகிட்டேன், ஒரு 3.5 crore பணம் எடுத்து லாஸ் ஆகிட்டு இப்போ நடுவில் நம்ம உடம்பு முடியாதப்போ 75 லட்சம் செலவு பண்ணி பொள்ளாச்சியில் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் பெயின் வந்துச்சு, செஸ்ட் பெயின். அப்போ அந்த 75 லட்சமும் இப்போ நிற்குது 3.5 வருஷமாக, வட்டி என்ன ஆகும்? ஸோ நான் லாக் ஆகிட்டேன் ஃபுல்லாக. ஸோ எதுவுமே பண்ண முடியல, இது சிட்டுவேஷன். ஸோ இது மக்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு வந்து போகும்போது கௌரவமாக இன்னொரு ஆள் இப்போ நீ கேட்டி தருமா இல்லை இவ்வளோ நல்லா சம்பாதிச்ச பணம் இல்லையா, இல்லை ஒவ்வொருத்தர்கிட்ட எதை நான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? போகிறோம் பாப்பா, என்ன வாஜியார எப்படி இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டா, என்னப்பா இல்லை துட்டுலாம் போச்சா அப்படின்வான். நான் அவன்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது, அவங்களே வேறு ஒரு மனம் இல்லை. இல்லை நம்ம வந்து கையில் குத்துறாங்க, காதில் குத்துறாங்க, போட முடியல, நடக்க முடியலன்னு போவோம். அதனால் அவங்களுக்கு வந்து என்ன வருத்தம், ஆனால் பட்டுரு மூஞ்சில் மனசில் எதுவும் இருக்காது, 3 லட்சம் பேர் பேசிடுவாங்க. நமக்கு எதனால் இது மாதிரி ஆனோம், எப்படி ஆச்சுன்றது அவங்க ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அப்புறம் தான் யதார்த்தமாக நான் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு வேண்டியிருந்தேன், இவங்க ஆச்சு செட்டானோ பாண்டவா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னேன். அப்புறம் அவர் வந்தார், அர்ச்சனை பண்ணார், கவலைப்படாதீங்க சிரஞ்சீவி பவா சிரஞ்சீவி பவா சிரஞ்சீவி பவா. ஆமாம் நம்ம சூப்பர் ஸ்டார் அங்கே ஒருத்தர் இருக்காரு சிரஞ்சீவி, அவர்கிட்ட கேட்டாடா அப்படின்ட்டு யதார்த்தமாக சும்மா மெசேஜ் மட்டும் அனுப்பணும். மனுஷன் கோல்டாக தான் ஆஞ்சநேயர் கூட இருக்கார், அவர் பேரை கொண்டவர், என்ன மரியாதை. ஃபோன் பண்ணுறவுடனே இம்மிடியட் மெசேஜ், ரிட்டன் மெசேஜ், ஐ வில் கால் யூ வித்இன் 5 மினிட்ஸ் அப்படின்னா கரெக்டாக 5 நிமிஷம் கழிச்சு லைனில் வந்தார். நேன் உண்ணாலும் நீ பிரதர், நான் அண்ணா நீ அண்ணா நான் என்ன உண்ணாலும் ஏ பார்க்கக்கூடும் இமீடியட்டாக நீ அன்னி ஃபைல்ஸ் கழிச்சு அது டீட்டெயில்ஸ் அன்னி மறுநாள் தீஸ்கனி அப்போலோ ஹாஸ்பிட்டல்களும் 5-6 நிமிஷத்தில் அங்கேருந்து ஃபோன் எம்டி பண்ணுறாங்க, அவங்களோட மருமக ராம்சரன் இருக்கார், அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணா நீங்கள் வாங்க இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சா உங்களுக்கு, என்னடா டக்குன்னு எதிர்பார்க்காம தலைலாம் சுற்றிருச்சுக்க. அங்கே போனால் கிட்டத்தட்ட கிட்னி மாற்றுறதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. 8 மந்த் என்னை ஃபுல்லாக பாடி செக் பண்ணி ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக 10 பிப்ரவரி. இப்போ அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சோட பேசுனீங்களா அவர்கிட்ட? நன்றி. அவரே வந்து பார்த்தாரு. அப்படியா? அதான் சொல்லுங்க தங்கா, அதாக தங்கா. இப்போ இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷக்கணக்காக நடந்துட்டு இருந்திருக்கு, ஏதாவது ஒரு சூழ்நிலை தனியாக இருந்திருப்பீங்களா? யார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்னைக்கு எல்லாம் ஒரு சூழ்நிலை தனியாக இருந்திருக்கப்போ இதை பற்றிலாம் யோசிச்சு உங்களுக்கே தெரியாமல் ஒரு கண் கலங்குற மாதிரி ஒரு ஒரு பிரேக் டவுன் ஆயிருக்கீங்க? பிரேக் டவுன் கத்தி இருந்து நிறைய வாட்டி கையில் வச்சுருந்துருக்கேன், உயிரமாச்சுக்கலாம் போட்டுக்கலான்ட்டு. ஏன்னா நம்மளுக்கோசரம் சிரமப்படுறாங்க பாருங்கள், அது எனக்கு எப்போ பிடிக்காது, எனக்கோசரம் அடுத்தவங்க சிரமப்படுறது. ஏன்னா மிட் நைட்டில் தூங்கவே மாட்டேன், எப்போ அப்போ மூச்சு வாங்க தெரியாது, மூச்சு தணறோம், மூணு கத்துவேன் முடியாது, வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு காசாக வேணும் இந்த 5 ரூபா கூட கொடுக்கணும். நம்ம எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக தான் நான் அந்த டைமில் கொஞ்சம், நீங்கள் என்ன பேர் ஸ்ட்ராங்காக அர்நாடகா இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் முகமதியில் இருந்தார் என்னன்னார் நர்வஸ்லாம் ப்ராப்ளம் ஆகி இதான் புரூஸில் இருந்தார், விதியெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு இதுதான்னா இதுதான், அதனால் நீ கொடுக்குறவனும் சரி கெடுக்கிறவனும் சரி ரெண்டு பேரும் உயிரோட இருக்க போகிறதில்ல. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தேடி வரீங்க, நல்லா நீங்கள் நல்லா வந்துடணும், அதுக்கு மனசார ஒரு வாழ்த்து. இருந்தாலும் இப்போ நெக்ஸ்ட் சினிமாவில் இப்போ நல்ல அடுத்த என்ன முன்னெடுப்புகள் இருக்குன்னு ஏதாவது வாய்ப்புகள் வந்து கிடச்சிருக்கா? நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, யாராவது தொடர்பு கொண்டு சொல்லிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க போனப்போ நீ முடிச்சுட்டு வாங்க நாங்கள் காத்திருக்கிறோம், ஆளு எல்லோரும் நாங்களாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. அது போதும் எனக்கு, அவளும் எல்லாரும் நம்மளுக்கு வந்து இப்போ பலம் கொடுத்துட்டாங்க. தேடி வந்து சீக்கிரம் நடிக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக நேர்ந்து திருப்பி அடி வாங்கணும் தான், திருப்பி வந்து அடி கொடுக்குது. இவ்வளோ நேரம் உங்களோட டைம் எடுத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் உடனே தேடி வந்துட்டுருக்கீங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர்கிட்ட அடிக்கணும், அடி வாங்கணும், திருப்பியும் வந்து கலக்கணும், எங்களோட வாழ்த்துக்கள்ல உங்களோட ஃபியூச்சர். அதேகமாக ஃபுல்லாக காமெடி தான் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ பார்த்த வரைக்கும் காமெடி பீஸ் ஆகிடணும். என் லைஃப் இந்த வருஷம் இத்தனை 36 வருஷம் சினிமாவில் வந்துட்டு இப்போ நான் காமெடி பீஸ் ஆகிட்டேன். மனம் திறந்து உங்களோட பதிலுக்கும் உங்களோட நேரத்துக்கும் மிக்க நன்றிங்கண்ணா. ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.